இப்போ வந்து நம்ம சேனல்ல வெற்றிலை கஷாயம் வந்து நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வந்து சளிக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லதுங்க, நெஞ்சு சளி வந்து சரியாயிடும். பார்த்தீங்கன்னா பசியின்மை எல்லாம் இருக்கும்ல, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து பசியின்மை இருந்துச்சுன்னா அதுவும் சரியாயிடும் உங்களுக்கு. அஜீரண கோளாறு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து சரி பண்ணி கொடுக்குங்க இந்த கஷாயம் வந்து. வந்து இதுக்கு என்னென்ன தேவைன்றதை நம்ம பார்த்துக்கலாம். துளசியில வந்து நான் ஒரு பிடி எடுத்திருக்கேன், வெற்றிலை வந்துட்டு ஒரு அஞ்சாறு வெற்றிலை எடுத்திருக்கேன். நான் வந்து ஒரு 8 பேருக்கு செய்ய போகிறேங்க. ஓமவல்லி தழை வந்து நான் எடுத்திருக்கேன், ஒரு 7-8 இலை எடுத்திருக்கேங்க. இதெல்லாம் எங்கள் வீட்டிலையே இருக்குது. மிளகு வந்துட்டு ஒரு ஒரு ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். ஒரு 1.5 ஸ்பூன் அளவு வந்து ஜீரகம் எடுத்திருக்கேன் நான். இஞ்சி வந்து ஒரு பீஸ் எடுத்திருக்கேன். மல்லி வந்துட்டு ஒரு பிடி அளவு எடுத்திருக்கேங்க. இப்போ லாஸ்ட்டாக வந்து நம்ம கஷாயம் இறக்கும் போது மஞ்சள்தூளும் உப்பும் போட்டுக்கலாம். வாங்க இது வந்து நம்ம இடிச்சு எப்படி சேர்க்கலான்னு பார்க்கலாம். மிளகு ஃபர்ஸ்ட் சேர்த்துக்கிறோம் நம்ம இடிக்கும் போது. சும்மா 1-2 இடிச்சா போதுங்க. நம்ம ரொம்ப இடிக்க, ரொம்ப பவுடர் செய்ய வேண்டியது கிடையாது. 1-2 இடிச்சுக்கிட்டா போதும். இப்போ அதோட சேர்த்து நம்ம ஜீரகத்தை வந்து சேர்த்துக்கிறோம். ஜீரகத்தை சேர்த்தாச்சு. மல்லியும் அப்படியே சேர்த்துக்கலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஜீரகத்தை இடிச்சுக்குவோங்க, மல்லி அப்புறம் தனியாக இடிச்சுக்குவோம். இப்போ வந்து மல்லி சேர்த்துக்கிறோம். மல்லியும் சேர்த்து நம்ம நல்லா இடிச்சுக்கிறோங்க. 1-2 இடிச்சுக்கிறோம் நல்லா. இஞ்சி பீஸை நம்ம வந்து இடிச்சுக்கிறோம். இப்போ அதையும் நல்லா நச்சுக்கிறோங்க. அவ்வளோதான். மற்றபடி நம்ம அந்த இலையெல்லாம் இருக்கு இல்லையா, அதை நம்ம வெத்தலை துளசி அதெல்லாம் நம்ம அப்படியே போட்டுடலாம். இப்போ வந்து தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இருக்குங்க. நான் வந்து இப்போ இந்த சின்ன டம்ளர் இருக்குல்ல, இப்போ இது 100 மில்லி டம்ளர். இது இதில் வந்து நான் 10 டம்ளர் வந்து நான் தண்ணி ஊற்றிருக்கேங்க. அது ஒரு 8 டம்ளர் வர்ற அளவுக்கு நம்ம சுண்டுற அளவுக்கு கொஞ்சம் வந்து இந்த இலை நம்ம இந்த இடிச்சு வச்ச இந்த மிளகு இதெல்லாம் வந்து நம்ம இதில் சேர்த்துக்கிறோங்க. அதே ஒன்று ஒன்றா சேர்த்துக்கிறோம். நல்லா கொதிச்சு 2 டம்ளர் வந்து வத்திடுச்சுங்க. இப்போ நம்ம இதை இறக்கி வடிகட்டிடலாம். இப்போ இறக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மஞ்சள்தூள் உப்பி நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். இப்போ வந்து அதை நான் வடிகட்டிக்கிறேன். இதில் வந்து உங்களுக்கு பனங்கற்கண்டு வேணால் நம்ம சேர்த்துக்கலாம். குழந்தைங்களாம் வந்து இப்படியே குடிக்க விரும்பலைன்னா நம்ம பனங்கற்கண்டு கூட சேர்த்து கொடுக்கலாம். பெரியவங்களாம் இதே எல்லாம் குடிச்சிருவாங்க. அப்படி குடிக்க முடியலன்னா நம்ம வெல்லம் இல்லைன்னா பனங்கற்கண்டு சேர்த்துக்கலாங்க, நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாங்க. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சமயத்தில் வந்து நம்ம இதை சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கு எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப நல்லதுங்க. தேங்க்யூ.